டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புரூனே இடையேயான நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது. சுல்தான் ஹாஜி ஹசான் அல் புல்கையாவுடனான சந்திப்புக்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சிங்கப்பூரில் இந்தியாவின் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும். சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் நடத்திய ஆலோசனையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணம் இது. 6 பிணை கைதிகள் காசாவில் மரணமடைந்ததை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வலியுறுத்தல். பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமரான மிச்சல் பர்னியர் எதிர்ப்பு தெரிவித்து 1000 மேற்பட்டோர் போராட்டம். யுக்ரைன் விவகாரத்தில் இந்தியா சீனா நாடுகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தல். பங்களாதேஷில் மழை வெள்ளத்தால் 59 பேர் உயிரிழப்பு. 11 மாவட்டங்களில் 1000 வீடுகளை இழந்து தவிப்பு. இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தாயகம் திரும்ப புதிய சலுகை. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு அறிவிப்பு. அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் இன்று இந்தியா வருகை. அபுதாபியில் நிறுவப்பட்டுள்ள தில்லி ஐஐடி வளாகம் அந்நாட்டு இளவரசர் திறந்து வைத்தார். பிரிட்டனின் ஆயுதங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமாசுடனான போரில் வெற்றி பெறுவோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உறுதி. 2000 ரூபாய் மதிப்பிலான உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் அமைக்க ட்ரில்லியன் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10 மேலாக போர் நடந்து வருகிறது. இந்த போரில் காசாவின் ரஃபா பகுதியில் உள்ள சுரங்கப்பாதையில் ஹமாஸ் பிடியில் இருந்த பிணை கைதிகள் 6 பேரின் உடல்களை இஸ்ரேல் படையினர் மீட்டனர். இதில் ஒருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹெர்ஷ் கோல்பர்க் போலின் என அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்தார். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹமாஸ் தலைவர்கள் தங்களது குற்றங்களுக்கு உரிய விலையை பெறுவார்கள் என்றும் பைடன் தெரிவித்தார். இதனிடையே பிரிட்டனின் ஆயுதங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹமாசுடனான போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். காசா பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான மோதல் கடந்த 10 மேலாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த போரில் இதுவரை 12,000 மக்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கான 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 உரிமங்களுக்கு பிரிட்டன் அரசு இடைக்கால தடை விதித்தது. இஸ்ரேல் சர்வதேச மனிதாபிமான சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதாக கூறி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பிரிட்டன் அரசு அறிவித்தது. பிரிட்டனின் இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பிரிட்டனின் ஆயுதங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஹமாசுடனான போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பிரிட்டனின் இந்த முடிவு ஹமாஸிற்கு எதிரான போரிலிருந்து இஸ்ரேலை பின்வாங்க வைக்காது என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் அமைப்பினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 6 பிணை கைதிகள் கொல்லப்பட்டதை கண்டித்து இஸ்ரேலில் போராட்டங்கள் வெடித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பினரின் வசமுள்ள 101 பிணை கைதிகளை விடுவிக்க பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000 பங்கேற்றனர். இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் மாறியது. இதேபோன்று டெல் அவியூ, ஜெருசலேம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எல் சல்வடார் நாட்டில் நெருப்புப்பந்து திருவிழா நெஜபா நகரில் களை கட்டியது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று நெருப்பு பந்துகளை வீசி விளையாடினர்.
எல் சல்வடாரில் நடைபெற்ற நெருப்பு பந்து திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கடந்த 1658 மாபெரும் எரிமலை சீற்றம் ஏற்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அந்த வரிசையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா நிஜபா நகரில் களை கட்டியது. இதில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்று நெருப்பு பந்துகளை வீசி விளையாடினர். இதில் பங்கேற்றவர்கள் முகக்கவசம், கையுறை உள்ளிட்ட பாதுகாப்பு கவசங்களை அணிந்திருந்தனர். பங்களாதேஷில் பெய்த கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 59 பேர் உயிரிழந்தனர். பங்களாதேஷில் பல பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி வழிவதால் பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதிகள் தண்ணீரில் மிதக்கின்றன. விளை நிலங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்தனர். தலைநகர் டாக்கா உட்பட 11 மாவட்டங்களில் 53 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டனர். வீடுகளை இழந்த ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இலங்கையில் புகழ்பெற்ற நல்லூர் கந்தசாமி கோவிலில் நடைபெற்ற தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள புகழ்பெற்ற இந்த முருகன் கோவிலில் தற்போது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்றனர். இந்த தேரோட்டத்தில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர். ரஷ்யாவில் 22 பயணிகளுடன் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானதில் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர். மாஸ்கோவில் உள்ள சுற்றுலா தலமான வாஜ்காசெட்ஸில் இருந்து நிக்கோ லேவ்கா கிராமத்தை நோக்கி புறப்பட்ட ஹெலிகாப்டர் காம்சட்கா பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து அந்த பகுதியில் தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டு நடைபெற்று வந்த நிலையில் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர் என்பது தெரியவந்தது. இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தாயகம் திரும்பவும் தங்களது இருப்பை ஒழுங்குபடுத்தவும் ஐக்கிய அரபு அமீரக அரசு புதிய சலுகையை அறிவித்துள்ளது. செப்டம்பர் 1 முதல் 2 இந்தியா திரும்ப வேண்டுவோருக்கு அவசர சான்றிதழ் வழங்கப்படுகிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலேயே தங்குவதற்கு குறைந்த காலம் மட்டும் செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் வழங்கப்பட உள்ளது. இலவசமாக வழங்கப்படும் அவசர சான்றிதழ்களுக்கு துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. குறைந்த கால அவகாச பாஸ்போர்ட் பெறுவதற்கு துபாய் மற்றும் வடக்கு அமீரகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மையங்களை அணுகலாம் என்றும் இந்த மையங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் இந்தியா வருகை தரும் நிலையில் உயர்மட்ட குழுவில் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், தொழிலதிபர்கள் இடம்பெற்றுள்ளனர். அபுதாபியில் நிறுவப்பட்டுள்ள தில்லி IIT வளாகத்தை அந்நாட்டு இளவரசர் ஷேக் காலேத் பின் சையத் அல் நஹியான் திறந்து வைத்தார். இதன் தொடக்க ஆண்டின் கணினி பொறியியல், ஆற்றல் பொறியியல் ஆகிய இளங்கலை படிப்புகளில் சேர்ந்துள்ள 52 மாணவர்களை இளவரசர் ஷேக் காலேத் பின் சையத் அல் நஹியான் வரவேற்றார். இந்த மாணவர்கள் JEE மற்றும் CAET நுழைவுத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு சர்வதேச பொறியியல் கல்விக்கான வரலாற்று தருணம் என்று கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அபுதாபி இளவரசர் ஆகியோரால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் IIT வளாகம் தொடர்பான தொலைநோக்கு ஆவணம் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியா புரூனே இடையேயான நட்புறவுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பு முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புரூனேவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு சுல்தான் ஹஜி அசான் அல் போல்கேயாவை சந்தித்து பேசினார். அந்நாட்டின் இஸ்தானா நூருல் இமானில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நல்லுறவு, பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருதரப்பினரும் ஆலோசனை மேற்கொண்டனர். இந்த சந்திப்பு குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இருநாட்டு மக்களை பகிர்ந்து கொள்ளுதல், வணிகம், வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை விரிவாக்கம் செய்வது என முடிவு செய்யப்பட்டதாக கூறினார்.
இந்தியா புரூனே இடையேயான நட்புறவுக்கு பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒத்துழைப்பு முக்கிய பங்காற்றி வருவதாகவும் தெரிவித்தார். பிறகு புரூனே பயணத்தை நிறைவு செய்து சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு வாத்திய முழக்கங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிங்கப்பூருக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்குள்ள பார்வையாளர்கள் வருகை பதிவேட்டில் பிரதமர் தமது எண்ணங்களை பதிவு செய்தார். தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் மற்றும் அமைச்சர்கள் குழுவினருடன் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய குழுவினர் முக்கிய பேச்சு நடத்தினர். அப்போது உலகளாவிய மற்றும் பிராந்திய விவகாரங்களில் இரு நாடுகளின் நிலைப்பாடு மற்றும் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான ராஜீய ரீதியிலான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையின் போது பேசிய பிரதமர் மோடி வளரும் நாடுகளுக்கு உதாரணமாக சிங்கப்பூர் திகழ்வதாக தெரிவித்தார். எனவே இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் திறக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பிரதமர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், மருத்துவம், திறன் மேம்பாடு, செமிகண்டக்டர் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவது தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. யுக்ரைன் விவகாரத்தில் இந்தியா சீனா நாடுகள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளனர். யுக்ரைன் ரஷ்ய போரானது 2 ஆண்டு காலத்திற்கும் மேலாக நீடித்து வருகிறது. இந்நிலையில் யுக்ரைனின் போல்டாவா நகரில் உள்ள கல்வி நிலையம் மற்றும் மருத்துவமனை மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் உட்பட 51 பேர் உயிரிழந்த நிலையில் 200 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என்று உறுதியளித்தார். இதனிடையே யுக்ரைன் அமைச்சரவையிலிருந்து 6 பேர் பதவி விலகியுள்ளனர். தொழில்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் உட்பட 6 பேர் தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்ததாக கூறப்பட்டது. அமைச்சரவையில் பாதிக்கும் மேற்பட்டோர் மாற்றப்படுவார்கள் என நாடாளுமன்ற தலைவர் கடந்த வாரம் தெரிவித்த நிலையில் அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா மீண்டும் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் இடிந்து நொறுங்கியுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. இதனிடையே யுக்ரைனுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இந்தியா, பிரேசில், சீனா உள்ளிட்ட நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட வேண்டும் என ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். கிழக்கு பொருளாதார கூட்டமைப்பின் தொடக்க அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். யுக்ரைனுடனான இந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதில் இந்த 3 நாடுகளும் உறுதியான நிலைப்பாடு கொண்டிருப்பதாகவும் கூறினார். இது தொடர்பாக இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகளுடன் தாம் பேசி வருவதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் சமீபத்திய யுக்ரைன் மற்றும் ரஷ்ய பயணத்திற்கு பிறகு புட்டின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் யுக்ரைனுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான எங்கள் நிலைப்பாடு எப்போதும் மாறாது என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பிரதமர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா சந்தித்துள்ளார். பின்னர் பேசிய அவர், ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துவதற்கு சீனாவும் இந்தியாவும் பெரிதும் முயன்று வருகிறது என்றும், யுக்ரைன் இந்த போரை கைவிடுவதன் மூலம் தீர்வு காண முடியாது என்றும் ஜார்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். மேலும் யுக்ரைனை ஆதரிப்பது தேசிய தேர்வு என்றும், இது என்றும் மாறாது என்றும் அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து நீண்ட தூரத்திற்கு சென்று தாக்கும் வகையிலான ஆயுதங்களை வழங்க வேண்டுமென அமெரிக்காவை யுக்ரைன் வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியின் ராம்ஸ்டெயின் விமான தளத்தில் யுக்ரைனுக்கு ஆதரவளிக்கும் நாடுகளுக்கான கூட்டத்தை அமெரிக்கா ஏற்பாடு செய்திருந்தது. இதில் கலந்து கொண்ட யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவை எதிர்கொள்ள அதிநவீன ஆயுதங்களை தங்களுக்கு வழங்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். இந்த ஆயுதங்கள் யுக்ரைனை காப்பதற்காக மட்டுமல்ல, ரஷ்யாவை அமைதியை நோக்கி அழைத்துச் செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்கா சார்பில் 250 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருப்பதற்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். வடகொரியாவின் தலைநகர் பியாங்யாங் பகுதியில் நடைபெற்ற குழந்தைகளின் இசை மற்றும் நடன நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
வடகொரிய மக்களின் உள்ளம் கவர்ந்த தலைவரான கிம் ஜாங் உன்னின் மீது கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் வகையில் வி ஆர் ஹாப்பி என்ற தலைப்பில் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான பள்ளி சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டு பாரம்பரிய நடனமாடி பாட்டு பாடி பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் டெங்கு பாதிப்பு கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இலங்கையில் கனமழை பெய்ததால் பல்வேறு நகரங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் டெங்கு பாதிப்பு கணிசமாக உயர்ந்ததாக இலங்கையின் டெங்கு தடுப்பு பிரிவின் இயக்குநர் சுதாத் சமரவீரா தெரிவித்தார். மேலும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் மழைநீர் தேங்காத வண்ணம் வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தினார். செப்டம்பர் 1 தேதியன்று 36,728 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இதில் கொழும்புவில் மட்டும் 9,012 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% உயரும் என்று உலக வங்கி கணித்துள்ளது. உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% அளவுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு துறைகளில் உலக அளவில் இந்தியா வேகமான வளர்ச்சியை எட்டி வருவதாக குறிப்பிட்டுள்ள உலக வங்கி, 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% அளவுக்கு உயர வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. இலங்கையில் அதிபர் தேர்தலை முன்னிட்டு தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இலங்கையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் வரும் 21 தேதி நடைபெறவுள்ளது. 38 வேட்பாளர்கள் களம் காணும் இந்த தேர்தலுக்கான தபால் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் 700,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் மாவட்ட செயலக அலுவலகங்களில் வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் வழிவகை செய்துள்ளது. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகமானது 33 பிறகு தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. 1991 குவைத்தில் முகாமிட்டிருந்த முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேன் ஆதரவு படைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்காக நடைபெற்ற வளைகுடா போரினால் சுவிட்சர்லாந்து தூதரகம் மூடப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஈராக்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு விட்டதால் தூதரகமானது மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாக சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த முடிவை வரவேற்றுள்ள ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சகம், இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேம்படும் என்றும், இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும் என்றும் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ட்ரில்லியன் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலையை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்கான 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்நாட்டு முக்கிய தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து தமிழகத்திற்கு தொழில் முதலீட்டை பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் ட்ரில்லியன் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது அந்த நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை, உலகளாவிய வளர்ச்சி மையம் ஆகியவற்றை தமிழகத்தில் அமைப்பதற்காக 2,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதேபோன்று நைட் நிறுவனத்தின் காலணி உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு மையத்தை சென்னையில் விரிவாக்கம் செய்வதற்கான ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக மைக்கேல் பர்னியரை நியமித்து அதிபர் இமானுவேல் மேக்ரான் உத்தரவிட்டார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இங்கிலாந்து வெளியேறுவதற்கான பிரெக்ஸிட் தலைமை மத்தியஸ்தராக மைக்கேல் பர்னியர் செயல்பட்டார். இதுகுறித்து எலிசி அரண்மனை வெளியிட்டுள்ள செய்தியில், பிரான்சில் நிலவி வரும் அரசியல் அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு மைக்கேல் பர்னியர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.
பிரதமராக அவர் நிலையான ஆட்சியை அளிப்பார் என அதிபர் இமானுவேல் மேக்ரான் நம்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லெஸ் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவராக அறியப்படும் மைக்கேல் பார்னியர் 4 முறை மத்திய அமைச்சராகவும் 2 முறை ஐரோப்பிய ஆணையராகவும் பதவி வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பிரான்சில் மைக்கேல் பார்னியர் பிரதமராக பதவியேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000-க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆப்பிரிக்காவின் காங்கோ ஜனநாயக குடியரசு நாடு தனது முதல் குரங்கம்மை தடுப்பூசியை பெற்றிருக்கிறது. கடந்த மாதம் ஆப்பிரிக்காவில் குரங்கம்மை நோயினால் ஏராளமானோர் உயிரிழந்தனர். இதையடுத்து குரங்கம்மை நோயை பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது. இந்நிலையில் காங்கோவிற்கு பவாரியன் நோர்டிக் பகுதியிலிருந்து குரங்கம்மை நோய்க்கான தடுப்பூசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய காங்கோ சுகாதார அமைச்சர், இந்த தடுப்பூசி அமெரிக்காவில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தற்போது பெரியவர்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தற்போது முதல் தவளையாக 99,000 தடுப்பூசிகள் அனுப்பப்பட்டதாக சுகாதார அவசர நிலை தயார் நிலை தலைவர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்ற செல்லப்பிராணிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நியூயார்க் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியானது வரும் 11 வரை நடைபெறவுள்ளது. இதில் விலங்குகள் நல அமைப்பினர் சார்பில் நிதி திரட்டும் வகையில் செல்லப்பிராணிகள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வடிவமைப்பாளர்கள், மாடல்கள் ஆகியோர் நாய்களுடன் ராம்ப் வாக் செய்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். செல்லப்பிராணிகளை தத்தெடுக்கும் முயற்சியை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கொலம்பியாவில் டீசல் விலையை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தியதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. கொலம்பியா அரசு திடீரென டீசல் விலையை அதிகரித்துள்ளது. அத்துடன் சரக்கு லாரி ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தை நிறுத்திக் கொள்ள முடிவு செய்ததாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் டீசல் விலை உயர்வை கண்டித்து சரக்கு லாரி ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். தலைநகர் பொகோட்டோவில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மாலத்தீவில் அந்நிய நிதி கையிருப்பு குறைந்து வருவதால் அந்நிய செலாவணி பிரச்சினையில் சிக்கும் நிலைக்கு அந்நாடு தள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியாகியுள்ள ஆய்வறிக்கையில் 33% அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அந்நிய செலாவணி குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கடன் தொகை அதிகரிப்பு உள்ளிட்ட முக்கிய காரணங்களால் இந்த நிலை உருவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் குறைந்த நிலையில் அரசின் செலவு 6% அளவுக்கு உயர்ந்திருப்பதாகவும், இதனால் மாலத்தீவில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்கள் முடங்கியிருப்பதாகவும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. ஏற்றுமதி 8% அளவுக்கு குறைந்து உள்நாட்டு உற்பத்தி முடங்கியிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அளிக்கப்பட்ட ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி திரும்ப பெற்றுக் கொண்டதால் கனடாவில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கனடாவில் ஜக்மீத் சிங் தலைமையில் கட்சியில் உள்ள 24 எம்பிக்கள் பிரதமர் ட்ரூடோவுக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜக்மீத் சிங், கனடா நாட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட உள்ளதாகவும், கடந்த 2022 பிரதமர் ட்ரூடோவுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தை முடித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார். மேலும் தற்போதைய சூழலில் ட்ரூடோவால் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ்களை எதிர்கொள்ள முடியவில்லை என்றும், 2025 நடைபெறவுள்ள தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி எளிதில் வெற்றி பெறுவார்கள் என்றும் ஜக்மீத் சிங் தெரிவித்துள்ளார். இதனால் கனடாவில் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தள்ளப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கான 17th பாராலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர்.
பாரிஸ் பாராலிம்பிக் போட்டிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று நிறைவு பெறுகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை வென்றனர். பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்து குடியரசுத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த போட்டியில் மொத்தம் 79 நாடுகள் பதக்கங்களை குவித்துள்ளன. போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களின் நாடுகளின் கொடிகளுடன் அணிவகுப்பில் ஈடுபட உள்ளனர். இந்தியா சார்பில் ஹர்விந்தர் சிங் மற்றும் பிரீத்தி பட்டேல் கொடியேந்தி செல்ல உள்ளனர். என்ன தெரிஞ்சுக்க போறோம் செக்மெண்ட்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆண் பாலினம் எதிர்காலத்துல வந்து குறைஞ்சுகிட்டே போகும், இதனால ஆண் பாலினமே அழிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஆய்வு முடிவுல தெரிய வந்திருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆண் பாலினத்தை நிர்ணயிக்கும் ஒய் குரோமோசோம் படிப்படியாக சுருங்கி வருவதா சமீபத்திய ஆராய்ச்சியில தெரிய வந்திருக்கு. ஆண் இனம் அழிந்து விட்டால் அது மனித இனமே அழிவதற்கான முக்கிய புள்ளியா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆய்வு முடிவுகளில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாந்துடைய கென்ட் பல்கலைக்கழகம் நடத்தின ஆய்வுல ஒய் குரோமோசோம் குறைந்து வரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா பல மில்லியன் காலத்திற்கு அப்புறம் ஆண் என்கிற பாலினம் அழிந்து போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பாலினத்தை உறுதி செய்யும் குரோமோசோம் எது? ஒரு பெண் கருத்தரித்த 12 வாரங்களில் குரோமோசோம்கள் தான் அது ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையா அப்படிங்கறத உறுதி செய்யும். பெண்களுக்கு எக்ஸ் குரோமோசோம்கள் இருக்கும், ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் மற்றும் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கும். அதுல ஒய் குரோமோசோம் தான் ஆண் உயிரியலோட அடித்தளமே. ஆண் பாலினத்தை உறுதி செய்யறதுக்கு இந்த ஒய் குரோமோசோம் தான் முதன்மையான காரணியா இருக்கு. எதிர்காலத்தில் ஆண் பாலினத்தின் நிலைமை என்ன? தொடக்கத்தில் 900க்கும் மேற்பட்ட மரபணுக்களை கொண்ட ஒய் குரோமோசோம் இப்போ 55 மரபணுக்களை கொண்டு குறைஞ்சி இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒய் குரோமோசோம் கொஞ்சம் கொஞ்சமா அழியறதால வருங்காலங்கள்ல ஆண் குழந்தைகளே பிறக்காத நிலை ஏற்பட்டு அது இனப்பெருக்க சுழற்சியை பாதிக்கும்னு ஆய்வு முடிவுகள்ல தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வின் முடிவு எதிர்காலத்துல ஆண் பாலினம் அழிவை நோக்கி செல்ல வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கு. சரி, விஞ்ஞானிகள் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற நிலையில ஒய் குரோமோசோம்களின் குறைந்த அளவு மரபணுக்கள் மட்டுமே மிச்சம் இருக்கு. இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த 11 மில்லியன் ஆண்டுகள்ல ஆண்கள் பாலினமே மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. 11 மில்லியன் ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும்ங்கிற கேள்விக்கும் விஞ்ஞானிகள் பதில் வச்சிருக்காங்க. ஸ்பைனி எலிகளின் ஆராய்ச்சி, அதாவது ஜப்பான்ல ஸ்பைனி எலிகளை வச்சு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒய் குரோமோசோம்கள் கம்ப்ளீட்டா அழிஞ்ச பிறகு புதிய வகையான குரோமோசோம்கள் கொண்ட எலிகள் வந்து உருவாயிருக்கு. சோ மனிதர்களிடம் ஒய் குரோமோசோம்கள் கம்ப்ளீட்டா அழியும் போது புதிய வகையிலான பாலினங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கணும். ஒய் குரோமோசோம் இல்லாமல் போனால் இனப்பெருக்கம் ஏற்படாமல் தடைபடவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.